ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் லாப் ஆஃப் ஒரு அணி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசு ஏதாவது என்னமா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பிசோட பார்க்க ஆரம்பிங்க இப்ப எபசோடு நம்ப ஃபார்ட்டியா பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் இந்த பைட்டிகார டீச்சர் வந்து அந்த கலர்ஃபுல் இதா காட்டி அதாவது இந்த காட்டி இதோ மாதிரி சொல்கிறேன் சுத்திருக்காங்க இல்லாம ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஈரோ இதை பார்த்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இது எனக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி நம்ம ஈரவும் யோசிக்கிறான் இதா டீச்சர் என்ன சொல்கிறேன்னா இதை விளக்கம் கொடுத்து இதை பாரு இதை பார்த்ததுக்கு நீயே முடிவு பண்ணுவேங்கிற மாதிரி நம்ம ஈரோ கிட்ட கொடுக்குறான் நம்ம ஈரோவோ வாங்கி பார்த்துட்டு இருக்கா இல்ல எதுவுமே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெளிங்கிறமே இந்த விளக்கம் பார்த்துட்டு இருக்கா அப்ப நம்ம ஈரோ என்ன சொல்றானா இல்ல மேஜிக்கல் கிறிஸ்டலும் இல்ல மேஜிக்கல் ஸ்டோனும் இல்ல இது எப்படி உங்கள பார்க்க வைக்க முடியுங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த பைட்டு கேட்க டீச்சர் என்ன சொல்றா இன்னொரு சிக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டேப்பா இல்ல மேஜிக்கல் கிறிஸ்டலும் இல்ல மேஜிக்கல் ஸ்டோனும் இல்ல ஆனா என்கிட்ட இல்ல ஒரு செட் கேட்டுருக்கான் அது யாருக்குமே தெரியாத ஒண்ணு அதை கேட்ட நம்ம ஈரவோம் அப்பனா இவரு உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருந்தா இந்த எப்படி இந்த விளக்குமாற பார்க்க வைக்கிறதுன்னு இல்ல உட்காந்து டிராவல் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத ஒன்றா இருக்கு இது மட்டும் வெளில இது ரொம்ப ஃபேமஸ் ஆக போற அப்ப அந்த பைட்டுக்கார டீச்சர் என்ன சொல்றேன்னா நீ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்ப பறக்க மாதிரி கேட்குறாரு அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க சிமெண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு நீங்க எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு அதை நீங்களும் பண்ணுங்கிற மாதிரி கேக்குறான் அதை கேட்ட அந்த டீச்சர் என்ன கிட்ட சீக்கிரமா சொல்லு நானும் கேட்க தயாரா இருக்கேன் அப்ப நம்ம ஈர என்ன சொல்றாங்க இதை எப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் கேட்ட கிரேஸ் என்ன சொல்லிட்டு பண்ணிட்டு நீ ஓகே சொல்றியா அப்ப அந்த டீச்சர் என்ன சொன்னதான் போயிட்டு இருக்காது ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு நான் சொல்லி தரேங்கிற மாதிரி நம்ம ஈர கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு இன்ன அப்படியான கிரேஸ் அப்படியானிருக்கா நம்ம சீப்பா அவர் பாக்கணும் தான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கா என்ன இப்படி கூப்பிட்டு போறேங்கிற மாதிரி இருக்காரு அதை கேட்டா நம்ம ஈரோம் சரி ஓகே உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இந்தாங்க இப்பதைக்கு நீங்களே வச்சுக்க மாதிரி அந்த விளக்கம் கொடுத்துறாரு கொடுத்துடாரு அதை வாங்கிட்டு சரி ஓகே நாளைக்கு வந்து மறக்காமங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு போமா சிரிச்சுகி இந்த தூக்கி போடுற மாதிரி இருக்காரு நம்ம ஹீரோ கேட்ச் பிடிச்சி கையில பாக்கலாம் பார்த்தா அந்த கலர்ஃபுல் கிறிஸ்டல் அதான் கொடுத்துருக்காரு இதுக்கு என்ன சொல்றேன்னா இப்ப இது அட்வான்ஸ் தான் ஓகேவா நீ வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்க தருங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு அதை கேட்ட நம்ம ஈரோ ரொம்ப நல்ல மனு இருக்கணும் பாக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த சேர்மேன் இருப்பாங்களே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடாரு அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்ட்ரோ படுறாரு நான் சொன்னேன் ஒரு பையன் அந்த பையன் இவன் தான் அதாவது பிபியோட டீச்சரோட ஸ்டூடெண்ட் கரமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு நம்ம ஹீரோவை இவரமே நம்ம என்ன கூப்பிட்டுக்கலாம் இந்த லீடர் என்ன சொல்றேன்னா சரி ஓகே நான் அவங்ககிட்ட தனியா பேசுனங்கிற சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் இவரும் அந்த மியூசிக் கிளம்பி போயிடறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த லீடரும் இருக்காங்க அந்த லீடரை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த லீடர் என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா அது பாக்கிறதுக்கு பிளாக் காரு அதுவும் இல்லாம கைண்டான கண்கள் இது நம்ப முடியல அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் தான் புது லீடர் ஆஃப் யூனியன் மேல சொல்லிட்டு ஒரு சார் வர வச்சு இங்க உட்காருங்கிற மாதிரி சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்கார்றான் ஆப்போசிட்ல இவரும் உட்காந்துருக்காரு அப்ப அந்த லீடர் என்ன அவன் மேஜிக்கல் வச்சு ஒரு டீ கப் மாதிரி வர வைக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றனா என்கிட்ட சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் நீங்க பதில் சொன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டீ கப்பை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அனுப்புறாங்க நம்ம ஈரோ அந்த டீ கப்பெல்லாம் அப்படியே மூண்டு பார்த்து இல்ல ஏதோ பாய்சன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஈரோம் குடிக்க ஆரம்பிக்கிறான் குடிச்சிட்டு என்ன டீ ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே நீ எங்கிட்ட ஏதோ கேள்வி கேட்குறதுங்களே கேட்க ஆரம்பிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறேன்னா நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருக்குது அதுவும் நல்ல விஷயம் தான் சரி நான் முதல் கேள்விய நான் கேட்குறேன் விவியோடு தச்சு உண்மையிலயே இறந்து போயிட்டாரா இல்ல அது பொய்யாங்கிறமே கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா ஆமா அவர் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு இது பொய்யானு சரி இல்ல அவர் உண்மையிலயே இறந்து போயிட்டா கன்ஃபார்ம் பண்ண அதை சொல்ல முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றோம் அதை கேட்ட என்ன லீட்ரோ இது இலவிஷன் இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா உண்மையில அவர் செத்து போயிட்டாரா என்னாலும் இந்த விஷயத்த நம்ம முடியல சரி என்னோட அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன் வீரோட டீச்சரை உண்மை இல்லி குன்னறியாது அத பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கிறமே கேக்குறாரு அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை கூட வாய்ப்பு இருக்கு அதான் நான் சொல்லிட்டு கொஞ்சம் தேங்க்லங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்ட அந்த லீடர் என்ன சொல்றாங்கன்னு நீ எதை பற்றியும் தேவையில்ல எந்த விஷயம் ஆனாலும் உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பின்னாடி இருப்பேங்கிற மாதிரி சொல்றாரு அதை கேட்ட நம்ம ஈரமாக சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப மோசமான நாளாக தான் இருந்தது நாங்கள் இருக்கிற எல்லா தாக்குமான்ஸ் எல்லாரையுமே நாங்கள் அன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ ஒன்று நடந்தது ஒரு ஸ்டேஞ்சான ஒருத்தனை நாங்கள் பார்த்தோம் இன்ஜுரியோட ரத்த காயத்தோட ஒருத்தர் இருந்தான் அவனோட பேர் கூட எனக்கு சரியான இல்லை அவன் கண்டிப்பாக ஓலி நைட்டாக தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்டதுக்கு அப்புறம் நெல்லிடு அப்பனா அவன் அஸ்லாமா தான் இருக்க முடியும் நீ சொல்ல ஆரம்பி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை பார்த்தா எங்க பிவியோட டீச்சர் என்ன சொன்னார்னா இது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் ஒரு பயங்கரமான நைட் இவனோட பேர் அஸ்லாம்ங்கிறப்ப நீங்க சொன்ன பேர் தான் சொன்னான் எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது நானும் அந்த இடத்துல பயந்துகிட்டே போனோம் அப்போ திடீர்னு வந்து இங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் அப்போ பிவியோட டீச்சருக்கும் அவனுக்கு பயங்கரமான சந்தை நடந்தது நம்ம பி டீச்சர் தான் ஜெயிக்கிற நிலமையில இருந்தாரு ஆனால் கடைசி நல்ல நம்ம விட டீச்சரை ட்ரிக் பண்ணி அவன் என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டா அதை நினைக்கும் போது என் கண்லேருந்து இப்ப கூட கண்ணிடுறது அவண்ட அளவுக்கு அந்த நினைவு ரொம்ப மோசமானது அதை கேட்ட அந்த லீடரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி அந்த இடத்துல தப்பிச்சு அவடின்னு கேட்டேன் அஸ்லாம் கேட்டேன் அப்ப நம்ம ஈரோ லிக்யூட் மணி எடுத்து காட்டுறான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லீடர் போ இது அந்த வீடோட தீச்சி வச்சிருந்ததானுக்காக அதை உனக்கு குடிச்சு உன்னை காப்பாத்திருக்காரா அவர் ரொம்ப தங்கமான மனுஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்புறமா ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறார் என்ன யோசிச்சுட்டு இருக்காருனா இந்த அஸ்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பண்ண எதிர்பார்க்கல டீச்சர் கொல்ற அளவுக்கு இந்த வெளியில வந்திருந்தா மேஜிக்கல் யூனியனோட பேரே கிட்ட போய் ஒரு சாங்கான ஒரு அஸ்லாங்கிற ஒரு சோல்ஜருக்கு ஒண்ணுங்கிற மாதிரி வெளில வரைய எனக்கு அந்த விஷயத்தை நினச்சாலே பயமா இருக்கு அப்பனா இவன் நம்ம கூட இருந்தா மட்டும் நமக்கு சேஃபா இருக்கும் இதை பத்தி அவன் வெளில சொல்ல மாட்டான் அப்ப அந்த லீடர் என்ன சொல்றேன்னா நீ இத பத்தி வெளில யாருக்கிட்டயுமே பேசாம இருக்கிறது நல்லது அது அஸ்லமா பத்தி இதை பத்தி நீ பேசினா தேவையில்ல பிரச்சனை எல்லாம் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நீ எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல இன்னிலே நீ மேஜிக் கில்ல ஒரு ஆளா ஒண்ணு நான் மெம்பரா ஒரு ஆளா சேர்க்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு நீ ரோலின் ஃபேமிலியில முக்கியமான பையனா இருக்க எனக்கு தெரியும் நீ இல்டர்சன்ங்கறது ஆனா இவன் அந்த ஐடென்டிட்டி உனக்கு இதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ இப்ப வந்து மேஜிக் கில்ல முக்கியமான ஒரு ஆளா ஒண்ணா மாத்திருக்க அதனால நீ ஒரு மேஜிஷியனா இருக்கலாம் நீ உனக்கு புரிஞ்சிடல நான் என்ன சொல்ல வரேங்கிறத அதை கேட்ட நம்ம ஈரம் யோசிச்சு பார்க்குறான் மேஜிக்கில் ஒரு மெம்பராக இருக்கிறது நல்ல விஷயம் தான் நோபலா இருந்து எனக்கு ஒன்றுமே நடக்கல அதே உள்ள மேஜிக் கில்ல இருந்தா எனக்கு நிறைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இது ஒரு நல்ல ஆஃபர்லங்கிற மெசல்ட்டு நம்ம ஈரம் சிரிக்கிறான் அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறேன்னா சரி நீ கிளம்பி நீ உனக்கு ரொம்ப டயர்டாக டயர்டா எனக்கு தெரியும் உனக்கு தேவை இல்லாமல் இங்க கூப்பிட்டு இருக்கு என்ன மன்னிச்சுட்டு உனக்கு நான் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ இங்கே மேஜிக் கில்ல ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு உனக்கு நான் ஸ்பெஷலாகவும் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறேன் இன்னிலேருந்து நான் உனக்கு அப்பாவாக இருக்கேன் அதாவது மேஜிக் ஹில்லில் நீ இருக்கிற வரையும் நீ என்னோட பையங்கிற ஸ்தானத்தில் இருக்கலாங்கிறமே சொல்கிறாரு அதை கிட்டே நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்துரு இங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில நடந்து போகிறா அப்போ நம்ம ஹீரோ என்ன ஏசிக்கிறான்னு நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே நான் சர்ப்ரைஸ் தேவை இதுதான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைச்சி நான் சொன்ன பொய்யெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஈரோவோம் வெளில நடத்து போகிறோம் அப்போ நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்கானா நான் பிவியோட டீச்சர் ஸ்டூடெண்ட்ங்குறதுனால எனக்கு இந்த ஆஃபர் கொடுத்த மாதிரி தெரில நான் இதை பற்றி வெளில பேசக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா சரி இதுவும் நல்ல விஷயம் தான் எனக்கு அப்போ திடீர் ஒன்று சட்டம் கேட்குற மாதிரி இருக்க அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பால் எடுக்கிறான் அதாவது ஃபைலிங் லிகூட் எடுக்கிறான் அப்போ திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வராங்க மேஜிக்கல் பாவை வச்சுட்டு அவங்கள பாட்டதுக்கு இவங்க மேஜிக் கோட்டில் இருக்கவங்க தானே இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பின்ன அதுலேருந்து ஒருத்தர் என்ட்ரி ஆகுறான் அப்பா அவன் வந்தவன் என்ன சொல்கிறான் அவன் உன்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு அதெல்லாம் உண்மையாக போய் எங்கிறது தான் வந்திருக்கேன் இந்த சின்ன வயசுல இந்த மேஜிக்கல் காலர் வாங்கிட்டேன் நல்ல விஷயந்தான் டூவா அதுவும் இல்லாமல் உன்னை மீட் பண்ணல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு நான் யார் நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் என்னோட பேர் ஜேன் அகஸ்டன் நீ நான் அகஸ்டன்னை கூப்பிடலங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்ட நம்ம ஈரோவும்

கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இவன் என்ன சொல்கிறேன்னா உன்னை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம் சரி உனக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கிறேன் என் கூட டின்னருக்கு வரிங்கிற மாதிரி கேட்குறான்மா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்போ இவன் இந்த இடத்துக்கு வந்தது இந்த மேஜிக் யூனியல் இருக்க பார்க்கறதுக்கு கிடையாது என்னை தான் சரி எனக்கு ஓகே சார் உங்கள் கூட வரல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கண்கள ரெண்டு பேரும் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் இந்த கேபிடலுக்கு வந்திருக்கற நிறைய பிரச்சனை அதிகமாச்சு ஆனா இதோட முடிஞ்சிடுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப என்ன ஆரம்பிக்க பொறுப்புல இருக்கு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு ஹீரோட ஜார்னி இருக்க எப்படி இருக்க போகுதுங்க எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்க வாய்ஸ் ஓவர்